ஹாய் ஆல், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான செட்டிநாட்டு மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேங்க. அது மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி வந்து தாளிப்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறதில்ல, இதில் சேர்க்குறது தான். அதனால் நான் மொத்தமாகவே ஆட் பண்ணிட்டேன் 1/2 டீஸ்பூன். அதுக்கடுத்தது மஞ்சள் தூள், அது வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிறது கிடையாது, 1/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமானது. தண்ணி ஊற்றி நம்ம 4 விசில், சப்போஸ் உங்களுக்கு 4 விசிலில் வேகாது அப்படிங்கிற மாதிரி மட்டன் முத்தினதாக இருந்ததுன்னா 5 விசில் விட்டுக்கோங்க, நல்லா வெந்து வந்துடும். இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னாங்க, நம்ம மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு நான் 2 கிராம்பு 1 இன்ச் பட்டை, 1 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 5 லிருந்து 6 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் எடுத்துருக்கேங்க. இதை வந்து இன்றைக்கி நம்ம வெறும் வாணலியில் வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே. இப்போ பாருங்கள், நான் மிளகாயையும் மல்லியையும் மாத்திரம் முதல்ல வந்து வறுத்துக்கிறேன். ஏன்னா இது வறுபடுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் மற்றதோட கம்பேர் பண்ணுறப்ப, அதனால் இதை முன்னாடி நம்ம வந்து வறுத்துக்கலாம். 1/30 செகண்ட் போல் இது வறுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த மிளகாயும் மல்லியும் வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் இதில் வந்து 1 பை 1 ஆட் பண்ணலாம். எப்பயுமேங்க நான்வெஜ் பண்ணுறப்ப நம்ம வீட்டில் வந்து மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சோம்னா அதோடய டேஸ்ட்டே வந்து தனி தான். அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக குழம்புக்காக இருக்கட்டும், எதுக்குனாலும் மசாலா வறுத்து செய்யுங்க. நான் மற்றதெல்லாம் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இதுவும் வந்து 1/30 செகண்ட் போல் நமக்கு வறுபடட்டும். பாருங்கள், வறுபட்டாச்சு. ரொம்ப வறுத்துறாதீங்கங்க, கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நான் இப்போ நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தாங்க ஆகும். இப்போ தாளிப்புக்கு 1 பிரிஞ்சி இலை, 1/2 இன்ச் பட்டை, கிராம்பு 1 எடுத்திருக்கேங்க. எண்ணெய் சூடானே அதை போட்டுட்டு நம்ம அதுக்கடுத்தது சின்ன வெங்காயம் 1/20 போல் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வதங்குற டைமில் என்ன ஒரு டிப்னாங்க, நம்ம நான்வெஜ் வந்து இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறோன்னா அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்து வேக வச்சிங்கன்னா அது சீக்கிரத்தில் வெந்து வந்துடும்னு. அதோடய சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும், ரப்பர் மாதிரி ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ரெசிபி வந்துங்க தேங்காய் பால்லேயே கூட வேக வச்சு பண்ணலாம், அது இன்னும் கூட க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி ஆனால் மட்டனே கொலஸ்ட்ரால் ப்ளஸ் தேங்காய் பாலும் ஊற்றி செய்கிறப்ப நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாகுங்கிறதால தேங்காய் பால் எடுத்துக்கல, மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றி தான் இதை நான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னா தேங்காய் பால் ஊற்றி அதில் வேக வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றி எப்படி செய்கிறதுங்கிறதும் நான் அப்லோட் பண்ணுறேங்க. பாருங்கள், நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வந்து ஒன்றும் வதங்குறதுக்கு வந்து அதோடய டைம் வந்து எப்பயுமே கொடுக்கணுங்க. அந்த வதங்கினதுக்கப்புறம் தான் அதோடய ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, 1 சின்ன தக்காளி எடுத்திருக்கேங்க. ரொம்ப தக்காளி போட்டிங்கன்னா துக்கு மாதிரி ஆயிரும், அதனால் இது வந்து நமக்கு சுக்காங்கிறதால ட்ரையாக இருக்கணும். அதனால் 1 சின்ன தக்காளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதை நினப்பில் வச்சுட்டு கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி உப்பு கூடுதலாயிரும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மட்டன் வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து செக் அவுட் பண்ணிக்கோங்க வெந்திருக்கான்னு. வெந்திருந்ததுன்னா நீங்கள் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து எக்ஸஸாக இருக்குங்கிறதுக்காக கீழே ஊற்றிடாதீங்கங்க. இந்த தண்ணி தான் நமக்கு இந்த சுக்காவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க போகிறது. இந்த தண்ணியிலே மீடியம் ஃப்ளேமில் அந்த மட்டன் வெந்து வெந்து நல்லா சுருளை சுருளை வதங்கி வரப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், 1/5 நிமிஷம் போல் ஆயிருக்கு, தண்ணி கொஞ்சம் வத்தியிருக்கு. நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, ஃப்ரெஷ்ஷான மசாலா, அதோடய வாசமே கம்ம கம்மன் இருக்குங்க. அது இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் போல் இருந்தது அந்த அன்னைக்கு. 300 கிராம் மட்டனுக்கு இது கரெக்டாக இருக்கும், நான் சொல்லியிருக்க அளவுகள். அதை ஆட் பண்ணிக்கிறேங்க.
ஆட் பண்ணிவிட்டு இதே இந்த தண்ணியிலே வந்து இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் இதை நீங்கள் சப்பாத்திக்கு வந்து செமி கிரேவியாக வச்சு கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி இட்லி தோசைக்கு. நான் இன்றைக்கி சுக்கா பண்ணுறதால நல்ல சுருளை சுருளை வந்து வர வரையும் நான் வந்து கிண்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் இன்னொரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு 15-20 நிமிஷம் போல் தேவைப்படும். அது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுறதால. பாருங்கள் நமக்கு சுக்கா ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் ஒரு லெமன், புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கலாம். எனக்கு வந்து அன்றைக்கி காரம் புளிப்பு எல்லாமே சரியாக இருந்தது. அதே போல் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னா அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா காரசாரமாக இருக்கும். எனக்கு எல்லாமே சரியாக இருந்ததால் நான் எதுவும் ஆட் பண்ணல. பாருங்கள் நம்ம மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.